சர்வதேச அளவிலான கிக் பாக்சிங் போட்டியில் தங்கம் வென்ற தங்கமகன். வாக்கோ இந்தியா நடத்திய மூன்றாம் உலக அளவிலான சர்வதேச கிக் பாக்சிங் போட்டி 2024 கேடி ஜாதவ் உள்விளையாட்டு அரங்கில் புதுடெல்லியில் 7/1/2024 முதல் 11/1/2024 வரை நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட 14 நாடுகள் பங்கேற்றனர். இதில் ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனையினர் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா சார்பாக சிவகங்கை மாவட்டம் இடையமேலூரை சேர்ந்த இடையமேலூர் அரசு பள்ளி மாணவன், 10ஆம் வகுப்பு பயிலும் நா வசந்தன் மற்றும் மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவன் இன்ஃபன்ட் ஆல்வின் சுதன் இந்த உலக அரங்கில் பங்கேற்றனர். இதில் இன்ஃபன்ட் ஆல்வின் சுதன் 32 கிலோ கிக்லைட் பிரிவில் பங்கேற்று இறுதிப் போட்டி வரை சென்று வெள்ளிப்பதக்கமும் மற்றும் நா வசந்தன் 69 கிலோ கிக்லைட் பிரிவில் பங்கேற்று தொடர்ச்சியாக 3 வீரர்களை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் வீரரை வென்று இந்தியாவிற்காக தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இப்போட்டிகள் டிடி ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதை இடையமேலூர் மக்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக கண்டு வசந்தன் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இப்போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையை 54 தங்கப்பதக்கம் பெற்று முதல் முறையாக சுரேஷ் பாபு முதன்மை பயிற்சியாளர் தலைமையிலான தமிழ்நாடு கிக் பாக்சிங் அணி முதலிடத்தை தட்டிச் சென்றது. வசந்தன் மற்றும் ஆல்வின் சுதன் வரும் 15ஆம் தேதி வருவதாகவும் ஊர் மக்கள் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாகவும் மாணவரின் கிக் பாக்சிங் பயிற்சியாளர் சா குணசீலன் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட கிக் பாக்சிங் அணியின் மூத்த பயிற்சியாளர் சா குணசீலன், இணை பயிற்சியாளர்கள் விக்னேஷ், சித்ரா, தீனதயாளன் ஆகியோரின் தொடர் முயற்சி மற்றும் அந்த மாணவரின் 3 வருட உழைப்பின் பரிசாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்று மாணவரின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். EFT वाले जानते ही हो, तो हमें चार के आ जाए, अर्जन हो।